நான் சென்ற முறை உங்களிடம் உங்களுக்கு இப்பேற்பட்ட பேச்சை நான் பேசும் பொழுது இரண்டு பொருட்களை எடுத்துக்கொள்வதாக இருந்தது. அதாவது இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள். ஆனால் காலம் பற்றாமையால் அன்று இருதயம் சம்பந்தப்பட்ட நோய் பற்றி மட்டும் குறிப்பிடக்கூடியதாக இருந்தது. அதைத் தொடர்ந்து இன்று மூளை சம்பந்தப்பட்ட, நான் கிர்னஸ் என்று சொல்லியிருந்தாலும் மூளை சம்பந்தப்பட்ட நோய்களை பற்றி, முக்கியமாக அதன் சிம்டம்ஸ் அதாவது அதன் அறிகுறிகளை பற்றி பேசுவதற்கு விளைகின்றேன். நான் எனது பேச்சை கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய என்று விரும்புகின்றேன். அதன் காரணம் என்னவென்றால், நான் அதிகமாக தியரியை சொல்லாமல் மக்களிடம் ஏற்படும் சிம்டம்ஸ் அதாவது காரணிகள், அறிகுறிகள், அப்பேற்பட்டவற்றை கதைத்து அதை நோயுடன் தொடுப்பதன் மூலம்தான் நீங்கள் அதிகம் பயனடைவீர்கள் என்ற காரணத்தினால் நான் சிம்டம்ஸை எடுத்து அதைக்கு விளக்கம் கூறி இந்த சிம்டம்ஸ் என்றால் என்ன, இது எதற்கு அறிகுறி என்ற வகையிலே இந்த என் பேச்சை நான் தொடர விரும்புகின்றேன். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், நெஞ்சு வலி அல்லது மார்பு வலி என்று சொன்னால் அதில் ஒரு சிறிய பங்கு தான் இருதயத்திலிருந்து வரும் வலி. ஆனால் அதிகமானவர்கள் வந்து நெஞ்சிலே வலிக்கும் என்று சொன்னால் அதை மார்பு வலி என்று நினைத்து அதற்கு வருந்துவார்கள். இதே போன்று கிரினஸ் என்ற சொல், வேர்டிகோ என்ற சொல், லைட்ஹெட்னஸ் என்று சொல்வது, அன்ஸ்டெடினஸ் என்ற சொல்கள் எல்லாம் ஒரு விளக்கமின்மையாமலும் பொதுவாக பாவிக்கப்படுவதனாலே காரணத்தினாலேயும் அவற்று சில சமயம் நாம் அவற்றில் அசல்ட்டை செய்து விடுவோம், சில சமயம் தேவைக்கு அதிகமாக நாங்கள் வருந்துவோம். இதன் காரணமாக நான் சில பதங்களை கூறி அவற்றின் விளக்கத்தை கொடுத்து அதுக்கு பிறகு நோய் பற்றி போவோம். தலையை சுத்துது என்று சொல்லி எல்லாரும் சொல்லுவார்கள். தலை சுத்துது என்று சொன்னால் அதற்கு சரியான டிரான்ஸ்லேஷன் தான் வேர்டிகோ என்பதுதான் அதன் பொருள். வேர்டிகோ என்று சொன்னால் அதற்கு சில சிம்டம்ஸ் இருக்கும். அதாவது நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற கட்டிடம் சுழரும். நீங்கள் படுத்திருந்தீர்களானால் முகடு சுழரும், நீங்கள் எழும்பி இருந்தீர்களானால் இந்த ரூம் உங்களை சுற்றி சுழரும். அப்பேற்பட்டையத்தான் வேட்டிக்கு கொண்டு செல்ல வேணும். இது வந்து ஒரு வகையான வேட்டிக்கு, அதாவது செல்ஃப் வேட்டிக்கு. யுவர் என்வாயரன்மெண்ட் இஸ் ரொட்டேட்டிங் அரவுண்ட் யூ. இதன் அடுத்த வகையான வேட்டிக்கோ, you are unsteady in relation to the surrounding, that's a second type of vertigo. இதை தான் vertigo என்று சொல்றோம். நீங்க தலை சுத்துது என்று சொல்வதாக இருந்தால் இதை தான் குறிப்பிட வேண்டும். அதாவது environment should rotate in relation to you or you should be unsteady in relation to the surrounding. இது குறித்தும் இதன் காரணம் குறித்தும் பிறகு பேசுவேன். அடுத்தது lightheadedness என்று சொல்லுவார்கள். ஹெவி ஹெட் ஆயிருக்குது, தலை பாரமாயிருக்குது, தலை லைட்டடாக இருக்குது. இப்பேற்பட்ட சொல்களை நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் நோய் இதை இவையோடு அசோசியேட் பண்ண காரியங்களை நீங்கள் மிகவும் அவதானமாக பார்க்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் ஒரு டாக்டர், ஒரு வைத்தியர் இந்த சிம்டத்துக்குரிய காரணத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இன்னொரு காமன் சிம்டம் ஃப்ரம் த ஹெட் இஸ் ஹெரேக். தலையடி பலு கொமனாக எல்லாருக்கும் வரும். மொத்தத்தில் வரும் தலையடியில் ஒரு சிறிய பங்கு தான் அபாயகரமான தலையடி. சில பேர் ஒரு தேவையில்லாத தலையடியை குறித்து மனம் பெறுவதும், சில பேர் முக்கியமான தலையடியை அசட்ட செய்வதுமாக இருப்பது வழக்கம். இப்பேற்பட்ட சிம்டம்ஸ் வரும்பொழுது நீங்கள் முக்கியமாக அவதானிக்க வேண்டியது என்னவென்றால், காலம் நேரம் என்ன, அதாவது தலையடியா, வேர்டிகோவா, லைட்ஹெட்னஸ் எப்பொழுது வருகின்றது, இதற்கும் நான் செய்யும் பொருள்களுக்கும் தொடர்பு இருக்கின்றதா. உதாரணமாக ஒரு குறித்த வயதுக்கு மேல், ஒரு 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் நிலத்தில் இருந்துவிட்டு ஒரு அரைமணத்தையான ஒரு மணத்தையாக இருந்துவிட்டு சரதியாக எழுப்பினால் எல்லாருக்கும்
ஒரு 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 10-15 செகண்டுக்கு ஒரு தலை கனம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். இதே மாதிரி நீங்கள் குனிந்து நின்றபடி குனிந்து இல்லாத ஒரு பேப்பர் பொருளை எடுத்து விட்டு அல்லாடி ஒரு பிளாக் மாத்தலை துளைச்சி போட்டு துளைப்பத்தால துளைச்சி போட்டு நீங்கள் நிமிர்ந்தாலும் இந்த சிம்டம் இஸ் வெரி காமன். இது ஒரு குதிரம் அல்ல. இது வந்து நீங்கள் ஆல்ரெடி பிளட் ப்ரெஷருக்கு மருந்து எடுத்தாலோ அல்லது நீங்கள் இருதய சம்பந்தப்பட்ட சில மருந்து எடுத்தாலோ இந்த சிம்டம் இன்னும் கொஞ்சம் மேனிஃபெஸ்ட் ஆகும். அதாவது அதிக நேரம் இருந்து விட்டு எழும்பினாலோ குனிந்து நிமிர்ந்தாலோ அல்லது அதிக நேரம் படுத்திருந்து விட்டு விடிய காலையில் நீங்கள் எழும்பி சரதியாக பெட்டில் இருந்து எழும்பி நின்றாலோ இது ஒரு வெரி டிரான்சிம் இட்ஸ் வெரி காமன். அடுத்தது நீங்கள் தலையை பொறுத்தளவில் தலையடியாக இருக்கலாம், தலை கணக்கிறதாக இருக்கலாம், இன்னஸாக இருக்கலாம், இவை சில சமயத்திலே நீங்கள் எடுக்கும் மருந்துகள் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆகையிலே நீங்கள் இப்படி ஒரு புது சிம்டம் ஏதாவது உங்களுக்கு வழக்கத்தோட வந்தால் நீங்கள் எப்பொழுதும் ஒரு பின்னோக்கி பார்க்க வேண்டும். நான் ஏதாவது புது மருந்து பாவிக்க தொடங்கி இருக்கின்றேனா அல்லது ஏதோ அது உதாரணத்துக்கு நான் சொல்லுகின்றேன். இப்போ ஒருவருக்கு சாதாரணமாக நல்லா இருக்கிறார், அவருக்கு வயிற்றோட்டம் லிட்டராலைக்கு வந்ததுண்டு வையுங்கள், அதாவது உடம்பில் உள்ள நீர் நமக்கு குறையும். அப்போ அவருக்கு எழும்பும் பொழுது தலை சுத்துவது, தலை இன்னஸ் இல்லாமல் இருப்பது ஒரு வலு காமனான திங். ஸோ எப்பொழுதும் இப்பேற்பட்ட சிம்டம்ஸ் வரும் பொழுது நீங்களும் மிக அவதானமாக வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டுடே அண்ட் எஸ்டர்டே ஓ டே பிஃபோர் என்று சொல்ல நீங்கள் கவனிக்க வேண்டியது மிகவும் முக்கியம். நான் இந்த வேர்டிகோ பற்றி கொஞ்சம் சொல்ல விரும்புகின்றேன் என்று சொன்னால் இது அநேகருக்கு வரும் வியாதி. ஆகவே இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்கின்றேன். உங்களில் அநேகருக்கு இது வந்திருக்கும், சிலருக்கு வராமல் இருக்கலாம், சிலருக்கு இனிமேல் வரக்கூடும். காமனாக பெறும் வேர்டிகோ தலைச்சுற்று என்னவென்றால் சடுதியாக ஒரு வார்னிங் இல்லாமல் சில பேருக்கு நித்திரையில் இருக்கும் பொழுது ஒரு மணி ரெண்டு மணிக்கு முடிச்ச பொழுதும் கவனிக்கலாம் அல்லாது டே டைமிலே கவனிக்கலாம். சடுதியாக உங்களை சுற்றி இருக்கும் உலகம் சுழல்வதை போன்று இருக்கும், மிகுந்த விதத்தில் சுழல். அதிகமானவருக்கு அப்பொழுது வேர்க்கும், அதிகமானவருக்கு இதயத்தில் ஒரு படவுழப்பு ஏற்படலாம், சிலருக்கு வாந்தியம் பெறலாம், நோசியாக வாங்கும். இது வெரி காமன். இதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு காதில் ஒரு சில்வண்டு போன்ற சத்தமோ அல்லாட்டி பசிங் நாய்ஸோ கேட்கலாம். இதுதான் அந்த காமன் வெர்டிகோ சிம்டம்ஸ். இது ஏன் இப்படி ஏற்படுத்துகிறது என்றால் இந்த மூளையின் அந்த காது பிரெயினுக்கு வெளியில் காதுன்ற மோஸ்ட் இனமோஸ்ட் பாட்டில் ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒவ்வொரு பேலன்ஸ் ஆகணும்னு இருக்குது. இந்த பேலன்ஸ் ஆகணில் நாம் இப்பொழுது நான் இருக்கின்றேன் என்றதை எனது மூளைக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருப்பதற்கு ஹேர்ஸ் அண்ட் சர்டன் சாண்ட் கிரானியூல்ஸும் இருக்குது. அந்த கிரானியூல்ஸும் சாண்டும் அதுக்குள்ளே இருக்கிற லிக்விட மோஷனை வச்சுத்தான் நான் அறியாமலே என் மூளைக்கு நான் இப்பொழுது இருக்கின்றேன் என்பதை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது. நான் இதே மாதிரி போய் படுத்தேன் என்று சொன்னால் மூளைக்கு நான் விளங்காமல் நான் என்னுடைய அறிவுக்கு வராமலே உடம்புக்கு நான் படுத்திருக்கிறேன் என்பது அறிவுறுத்திக் கொண்டிருப்பது. அது அந்த மெக்கானிசத்தில் அந்த வெஸ்டிபியூல் என்று சொல்வார்கள், வெஸ்டிபியூல் காக்லியா, காக்லியா காது கேட்பது சம்மந்தப்பட்டது வெஸ்டிபியூல் இல்லை உள்ள நோய் காரணமாகத்தான் வழக்கமாக வரும். இது வந்து யூஸ்வலாக காமன் வழக்கமாக வர்றது பிபிபிவி. பிபிபிவி என்று உங்கள் டயக்னோசிஸ் கடவுள் கண்டுபிடிப்பீர்கள், பினாயின் பொசிஷனல் பாஸ்டல் வெர்டிகோ. அதிகமாக இது வைரஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், சில சமயம் ஹெட் இன்ஜரி தலையங்காலம் அடிபட்டால் வரலாம். முந்தைய காலத்திலே ஒன் ஆஃப் த காமனஸ்ட் ரீசன் ஃபார் திஸ் டைப் ஆஃப் சிம்டம் அந்த காலத்திலே டிபிக்கு ஸ்ட்ரெப்டோமைசின் என்ற ஒரு மருந்து பாவித்தார்கள். அந்த ஸ்ட்ரெப்டோமைசின் ஒன் ஆஃப் த சைட் எஃபெக்ட்ஸ். சில சமயத்திலே இந்த வெஸ்டிபியூல் ஆஃப் காக்லியாவனுக்கு இரத்த ஓட்டத்தில் சில தாக்கம் ஏற்பட்டாலும் வரலாம், மிடில் இயர் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட வரலாம், ஆனால் அநேகருக்கு காரணமே இருக்காது. இப்பேற்பட்ட சிம்டம் ஏற்பட்டால் அதை அதிகமாக மருந்து கொடுத்து நீங்கள் அதை மருந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் ஸ்டெமெட்டில் என்ற மருந்து இருக்கிறது. ஸ்டெமெட்டில் என்ற மருந்து அதை விட சிறிது விலை உயர்ந்த சர் பீட்டா ஹிஸ்டின் ஒரு மருந்து இருக்கிறது. இந்த மருந்துகளை கொடுத்து அதை ஓரளவு தணித்துக் கொள்ள முடியும். ஒருமுறை வந்த பலருக்கு இது திரும்பவும் வேறு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன.
சிலருக்கு ஒன்று ரெண்டு முறை வந்த பொழுது வராது. பல அண்மை பல காலங்களாக இவற்றை தடுப்பதற்கு இந்த வெஸ்டிபியூலுக்கு ரீஎஜுகேட் பண்ணலாம். இந்த பொசிஷனை பற்றி அதற்கு சில எக்ஸசைசஸ் இருக்கின்றன. நீங்கள் கணனி பயிற்சி உள்ளவர்கள் பேர்டிங் கோண்ட பேர்டை போட்டு நீங்கள் பார்த்தீங்களென்றால் தலைக்கு தலைக்கு சார்த்து தலையை ஆட்டி சில சில எக்ஸசைஸ் செய்வதன் மூலம் இந்த வேர்டிகோவின் அபூரத்தை குறைத்து பெறலாம். இன்னும் சிறிது ஆழமாக சென்றால் நான் சொன்னதெல்லாம் பெரிஃபரல் வேர்டிகோ, அதாவது வேர்டிகோ அதாவது இந்த தலை சுற்று மூளைக்கு அப்பாலே மூளையில் தொடர்புள்ள ஒரு ஓகன் அஃபெக்ட் பண்ணப்படுறது அல்ல வருவது. சில சமயத்திலே ஸ்ட்ரோக் சம்பந்தப்பட்ட அதாவது சிறுவாஸ்குலர் ஆக்சிடென்ட் ஸ்ட்ரோக்னு சொல்வார், அது சம்பந்தப்பட்ட மூளையின் பின்பக்கத்திலே ஏற்படும் இரத்த தாக்கத்தின் மூலம் இது ஏற்படலாம். இதற்கு மற்ற வேர்டிகோவுக்கு உள்ள வித்தியாசம் என்னவென்றால் இங்கு காதில் சில்லிட்டு சத்தம் போடுவது, நோசியா வாமிட்டிங் அப்படிப்பட்ட காரியங்கள் ராவல்ஸ் தனியே உங்களுக்கு வேர்டிகோ இருக்கலாம். ஆனால் அதிலும் கூட நீங்கள் யூல் பி அன்ஸ்டெடி இன் ரிலேஷன் டு த சரவுண்டிங், அதுவும் வேர்டிகோ தான். அப்போ வேர்டிகோவுக்குரிய காரணிகளை வேர்டிகோ என்றால் என்ன என்று சொல்லியும் நான் உங்களுக்கு இப்பொழுது கூறியுள்ளேன். அடுத்த முக்கியமான உங்களுக்கு முக்கியமான பிரெயின் சம்பந்தம் என்ன சொன்னால் டிரான்சியன் இஸ்கிமிக் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக். மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகளிலே நாங்கள் அதிகமாக மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதும் பயத்தை கொடுப்பதும் ஸ்ட்ரோக், அதாவது பார்சவாதம் என்று தமிழிலே கூப்பிடுவோம். அதாவது உடம்பில் ஒரு பக்கமோ ஒரு அவயவமோ செயலிழந்து விடுவது. டிரான்சியன் இஸ்கிமிக் அட்டாக் என்று நாங்கள் சொல்லுவது டிரான்சியன், இட் இஸ் தேர் ஓன்லி ஃபார் எ ஷார்ட் டைம். வழக்கமாக 24 மணித்தியாலத்தில் இந்த பாதிப்பு இல்லாமல் போய்விடும். ஸ்ட்ரோக் என்று சொன்னால் நிச்சயமாக பாதிப்பு ஏற்பட்டது நிரந்தரமாக இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குமோ இல்லையோ என்று சொல்வது அது கொஞ்சம் காலம் போகத்தான் தெரியும். என்றால் ஒரு ஒரு பாக்கமே வழங்காமல் இருப்பவர் ஒரு ஒரு 30-40-50% வழங்கக்கூடியதாக வர சாத்தியக்கூறுகள் உண்டு. இதற்கு இரண்டுக்கு நடுவிலே ஒரு டயக்னோஸ் இருக்கிறது, ரிந்த் என்று சொல்லி ரிவர்சிபிள் இஸ்கீமிக் நியூரலஜிக்கல் டெபிசிட். அதாவது 24 மணி காலத்தில் ஒரு நாளில் ஒன்று ரெண்டு நாளில் இந்த நோய் உற்சாகம் மாறிவிடாது, ஆனால் பெர்மனண்டாகவும் இருக்காது. வழக்கமாக 1-2 வாரங்களுக்குள்ளே இவருக்குரிய அறிகுறிகள் இல்லாமல் போய்விடும். இந்த இருதயத்தை வைத்து இந்த டிரான்சிஸ்மிக் அட்டாக்குக்கும் ஸ்ட்ரோக்குக்கும் ஒரு தொடர்பை சொல்வதாக இருந்தால் டிரான்சியன் இஸ்கிமிக் அட்டாக் என்று சொல்வது அஞ்சான போன்றது, அதாவது பெர்மனன்ட் டேமேஜ் இல்லை. அஞ்சான மாதிரி நடந்தால் வலி வருது, நின்றால் போகுது, அந்த மாதிரி இது ஒரு ஒரு டிரான்சியன்ட் லேக் ஆஃப் பிளட் ஃப்ளோ. ஆனால் பிளட் ஃப்ளோ திரும்பி வந்துடும், மூளையிலே பாதிப்பு ஏற்படுத்தாது. மைக்கார்டியல் இன்ஃபார்க்ஷன் என்று சொன்னால் என்ன, அது அந்த மீனிங் என்ன, ஒரு ஒரு இருதயத்தின் ஒரு பகுதிக்கு ரத்தம் ஓடாமல் அந்த பகுதியில் உள்ள செல்ஸ் அதாவது மசில்ஸ் உயிரிழந்துவிடும், செத்துவிடும். அதே மாதிரி ஸ்ட்ரோக் என்று சொன்னால், செரிப்ரோவாஸ்குலர் ஆக்சிடென்ட் என்று சொன்னால், பெர்மனன்ட் என்று சொன்னால், அங்கே ஒரு இரத்த நாடியிலே உடைக்கு போக நாடியில் ஒரு நாடியில் ரத்தம் ஓடாமல் தடை செய்யப்பட்டு அந்த நாடியால் சப்ளை பண்ணப்படும் பிரெயின் டிஷ்யூ நிரந்தரமாக செயலாந்துவிடும். இதன் காரணமாகத்தான் ஒரு நிரந்தர பாதிப்பு ஏற்படுத்துகின்றது. இருதயத்தில் ஏற்படுத்த வெறும் இஸ்கீமியா இன்ஃபார்க்ஷனுக்கும் பிரெயின் வெறும் டிரான்சிஷன் அட்டாக்குக்கும் ஸ்ட்ரோக்குக்கும் ஒரு மிகுந்த தொடர்பு இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் என்ன மாதிரி இதயத்துக்கு இதயத்தின் மேல் இருக்கும் இரத்த நாடிகள் அடைப்பு ஏற்பட்டு அஞ்சானாவும் ஹார்ட் அட்டாக்கும் வருதோ அதே மாதிரி பிரெயினுக்கு போகிற வெசல்ஸும் இல்லை உள்ள தாக்கம் தான் இஸ்கீமியாவையும் இன்ஃபெக்ஷனையும் கொடுக்குது பிரெயினில்.
அப்ப இந்த இனமோஸ்ட் லைனிங் அதாவது நாடியின் உள்ள தோலை பாத்தீங்கன்னா அது ஒரு கண்டினியூஸா இருக்கும். இதயத்தில் இருக்கிறதும் அயோட்டாண்ட பெரிய பிளட் வெசல் இருக்கிறதும் மூளைக்கு போறதும் ஒரு 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 ரோட் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி, அதாவது ஒரு நெட்ஒர்க் ஆஃப் ரோட்ஸ் மாதிரி, அவையெல்லாம் பிறக்குள்ளவர்கள் ஒரு இடத்துல தோங்கினா ஒரு இடத்துக்கு போகலாம்ன்ற மாதிரி. ஆகையினாலே என்னென்ன காரணங்கள் ஹார்ட் அட்டாக்கையும் ஸ்ட்ரோக்கையும் ஹார்ட் அட்டாக்கையும் அஞ்சனாவை கொடுக்குதலோ அதே காரணங்கள் தான் ஸ்ட்ரோக்கையும் டிரான்சிஸ்டிக் அட்டாக்கையும் கொடுக்குது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் பிளட் ப்ரெஷர் ஒரு முக்கிய காரணம், அடுத்தது ஹை கொலஸ்ட்ரால், டயபிட்டிஸ் மெலைட்டிஸ், ஸ்மோக்கிங், இன் அடிஷன் டு ஏஜ் அண்ட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்று சொன்னால் ஹார்ட் அட்டாக் எடுத்துக்கொண்டால் ஸ்மோக்கிங் பிகம்ஸ் வெரி சிக்னிஃபிகண்ட் அண்ட் தென் பிகம்ஸ் கொலஸ்ட்ரால், டயபிட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன். ஆனால் பிரெயினை எடுத்துக்கொண்டால் ஹை பிளட் ப்ரெஷர் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தட் இஸ் நம்பர் ஒன் ரெஸ்பெக்ட். அதற்கு பிறகு மற்றவர்கள் டயபிட்டிஸ் வருது, அதுக்கு பிறகு கொலஸ்ட்ரால் வருது. ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்குது. இதை வெளிப்படையாக நாங்கள் வித்தியாசமான மக்களிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக ஜப்பானியர்களையும் ஆப்பிரிக்கன்ஸை எடுத்துக்கொண்டீர்கள் அவர்களுக்கு ஸ்ட்ரோக் வருவது ரொம்ப கூடாது, ஆனால் இதே வியாதி குறைவு. பட் திஸ் இஸ் ஆப்போசிட் டு காகேசியன்ஸ், வி ஹார்ட் அண்ட் பிரெயினை எடுத்து ஸ்ட்ரோக்கையும் எடுத்தால் ஸ்ட்ரோக்கில் பார்க்க ஹார்ட் அட்டாக். சவுத் ஏஷியன் சர்க்கிட்ட ரெண்டும் கூட எங்களை பொறுத்தளவில் ஸ்ட்ரோக் இஸ் ஆல்சோ வெரி காமன், ஹார்ட் அட்டாக் இஸ் ஆல்சோ வெரி காமன். ஸோ இது டிரான்சிஸ்மிக்கேட் அட்டாக்கை பற்றியும் ஸ்ட்ரோக்கை பற்றியும் சொல்ல நான் விளக்கிறேன். இதை விட இந்த 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 காரணங்களை விட சில சமயம் ஸ்ட்ரோக் போல வேறு சில காரணங்களும் காட்டலாம். உதாரணமாக இஃப் சம்மன் ஹேஸ் எ டியூமர் விச் இஸ் இந்த பிரெயினில் ஸ்ட்ரோக் ஒரு டியூமர் இருந்தால் அதன் காரணமாகவும் அந்த டியூமர் வந்து பிரெயின் டிஷ்யூ அமர்த்தும் பொழுது ஸ்ட்ரோக் மாதிரி சிம்டம்ஸ் வரலாம், ஒரு பக்கம் வழங்காமல் வரலாம். உதாரணமாக ஒரு டியூமர் இருக்குது, டியூமருக்கு ப்ளீடிங் நடந்தால் இமீடியட்லி த மேனிஃபெஸ்டேஷன் வில் பி லைக் அ ஸ்ட்ரோக். உதாரணம் என்னென்னு சொன்னால் ஃபீவர் மாதிரி, மலேரியாவிலும் ஃபீவர் வரலாம், டைஃபாய்ட்லையும் ஃபீவர் வரலாம்ன்ற மாதிரி. பட் ஹேவிங் செட் தட் தேர் இஸ் எ ப்ரெஷர் ஆன் தட். இந்த ஸ்ட்ரோக்கும் டிரான்சிஸ்டிங் அட்டாக்கும் இன்னொரு வித்தியாசம் இருக்கின்றது. இந்த நான்சுள்ள காரணங்களை விட இருதயத்திலிருந்து கிளாட்ஸ் வெளிக்கிட்டு போய் பிரெயினில் அடைச்சு டிரான்சிஸ்டிங் அட்டாக்கும் ஸ்ட்ரோக்கும் வரலாம். உதாரணமாக இருதயத்திலே ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் என்று சொல்லி, அதாவது இருதயம் சரியாக முறையாக இயங்காமல் அதன் நாடி துடிப்பிலே ஒரு இர்ரெகுலாரிட்டி வந்தால், பல்ஸில் இல்லை ஹார்ட் பீட்டில் இர்ரெகுலாரிட்டி வந்தால் ஹார்ட்டில் தேங்கியிருக்கும் ரத்தம் கட்டிப்பட்டு அந்த கட்டியில் ஒரு ஒரு சிறு பகுதி வலிக்கிட்டு பிரெயினுக்கு போயும் ஸ்ட்ரோக் வரலாம். அதுதான் அந்த ஹார்ட் அட்டாக்கும் இதுக்கு உள்ள ஒரு வித்தியாசம், ஒரே ஒரு காரணி வித்தியாசம். இதுவும் அந்த காலத்தில் இலங்கையை பொறுத்தவரை ரூமாட்டிக் ஃபீவர் என்று சொல்வார்கள், ரூமாட்டிக் ஃபீவர் அது வெரி காமன். அந்த ஃபீவர் வந்தவர்கள் வால்விலே சுருக்கம் ஏற்பட்டு அதன் காரணமாக ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் என்ற காரணம் வந்து அதில் ஏற்படலாம். அதற்கு ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் இதயத்தின் ஒரு மாற்று துடிப்புக்கு அதை மற்ற காரணங்கள் இருக்கின்றன. இந்த நாட்டிலே ஆல்கோஹால் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், தைராய்டு டிசீஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், அப்பேற்பட்ட காரணங்கள். பிளட் ப்ரெஷர் இஸ் அன் ஈட்டியாலஜி ஃபார் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், அதாவது ஹார்ட் ரெகுலராக அடிக்கிறது. அப்போ தானே ஒரு பிளட் ஃபார்ம் பண்ணியும் பிரெயினுக்கு போய் ஸ்ட்ரோக் ஏற்படுத்தலாம். சில சமயத்தில் நாங்கள் வயதுள்ளாக இருக்கும் பொழுது விழும் பொழுதோ நல்லா தலையங்காலம் அடிபடும் பொழுது மூளைக்கு வெளியால் சேர்ந்து ரத்தம் கசிகிற ரத்தம் ஒரு சப்டியூரல் ஹீமட்டோமா, அதாவது ரத்த கட்டி ஏற்பட்ட அந்த கட்டி பிரெயினை அமர்த்தி அதனாலும் ஸ்ட்ரோக்ஸ் போல அல்லாடி தலையடி போல சிம்டம்ஸ் வரலாம். நாங்கள் இப்பொழுது எங்களோட சுற்றத்தை
பார்க்கக்கூடியதா இருப்பது, யார் இருக்கிறது, இரண்டு தெரியக்கூடியதா இருக்கிறது, அதாவது உணர்வு இருப்பதற்கு மூளையில் பின்பக்கத்தில் ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் என்ற ஒரு பகுதி மிகவும் முக்கியம். நாங்கள் உணர்வு இழக்கும் பொழுது அந்த பிரெயினுடைய அந்த பகுதியில் தான் தாக்கம் ஏற்படுகின்றது. ஒரு another common symptom that comes from the brain is near loss of consciousness and loss of consciousness. மயங்கி விடுவது, இதுவும் நடக்கிறது, அது எங்கள் எல்லாருக்கும் பயத்தை கொடுக்கின்றது. மயங்கி விடுவதற்கு பல காரணம், மயங்கி விடுவதற்கு அறிவு இல்லாமல் போவதற்கு பல காரணங்கள் உண்டு. காமனான காரணம் வந்து வாட் இஸ் கால்ட் வாசுவேகல் சின்கோபி, அதாவது இரத்தம் மூளைக்கு இரத்தம் போவது பற்றாமல் மயங்கி விடுவது, அல்லது ப்ரீ சின்கோபி மயக்கம் வருவதற்குரிய அறிகுறிகள் தென்படுவது, அது ஒரு வெரி காமன். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. நான் சொன்னேன் டீஹைட்ரேஷன், ஒரு ஒரு மிகவும் சூடான நாட்டிலே நேரத்திலே நாங்கள் தேவையான பானங்களை அருந்தி அந்த சிந்திய வேர்வையில் ஏற்பட்ட நஷ்டத்தை சரி சொல்லுகளாக செய்யாமடுவது, டயரியா போன்ற விஷயங்கள் வரும்பொழுது தேவையான நீராகங்களை அருந்தாமல் விடுவது, சில மருந்துகளினால் பிளட் ப்ரெஷர் கூட ட்ராப் பண்ணி, இப்படி பல பல காரணங்கள். ரத்த ஒரு ஒரு ஆளுக்கு காயம் வந்து ரத்தம் லூஸ் பண்ணிட்டா, ஆஃப்டர் டெலிவரியில் ரத்தம் லூஸ் பண்ணுறது, அப்பேற்பட்ட காரணங்களால் லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வரலாம். ஆனால் இது தவிர இன்னொரு காரணத்தினால் லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வரலாம், அதாவது சீஷர் எபிலெப்சி, அதாவது இந்த ரெட்டிகுலர் பிரெயினில் ஆக்டிவிட்டியில் மாற்றம் ஏற்படும். ஆனால் இது நான் சொல்ல போவதை அது அவதான தீர்கள் என்றால் மிகவும் உதவியாக உங்களுக்கு இருக்கும். அதாவது வந்து மூளைக்கு ரத்தம் போகாமல் ஒரு ஆள் ஒரு லூஸ் கான்சியஸ்னஸ் பண்ணினால் அவர் அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை படிவாக செய்தால் என்னென்று நான் அதை சொல்லுவேன், அவர் அதிகபட்சம் 30-60 வினாடிகள் தான் அவர் மயக்கமாக இருப்பார். அடுத்த முக்கியமானது, அவர் மயக்கம் தெளியும் பொழுது அவருக்கு முழு அறிவும் தெரியும். அவருக்கு யார் சுற்றி இருக்கிறீர்கள் என்று தெரியும், நான் எங்கே இருக்கிறேன் என்று தெரியும், நான் இடத்துல விழுந்திருக்கிறேன் என்று அவ்வளவு தெரியும். இதற்கு அப்போஸாக பிரெயின் சம்பந்தப்பட்டு பிரெயினில் நடக்கும் ஆக்டிவிட்டியினால் அவர் அறிவு இழந்திருந்தார், உதாரணம் எபிலெப்சி, அவருக்கு அவர் ஒரு நாளும் ஒரு 30-60 seconds அவர்களுக்கு அறிவு திரும்பாது. அவர்களுக்கு அறிவு திரும்பும் பொழுது அவர்களுக்கு சுற்றத்தில் இருப்பவர்கள் யாருக்கு தெரியாது, என்ன நடந்தாலும் தெரியாது. அவர் அந்த பேக் டு நார்மல் வில் டேக் அ லாங் டைம். யூஸ்வலி அவர் உறங்குவதற்கு விரும்புவார்கள், தலையிட இருப்பதாக சொல்லுவார்கள். ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு வச்சிருக்கலாம். இது ஒரு காமனாக நடக்கிற விஷயம், மயக்கம் போட்டு விடுவது. மயக்கம் யாரும் போட்டு விழுந்தால் முதல் செய்ய வேண்டிய வேலை அவரை சமமாக ஒரு ஒரு ஹொரசான்டல் ஃபேஸில் அவர் எழுப்பக்கூடாது, எழுப்பி இருக்கக்கூடாது, ஒரு லெவல் இதாக வச்சுருக்கலாம், கட்டில் போடலாம் அல்லது இல்லத்தில் வச்சுருக்கலாம் ஹொரசான்டில். மிக முக்கியமானது அவருக்கு அருந்த ஒன்றும் கொடுக்கக்கூடாது, அவருக்கு 100% திரும்பும் வரை ஒன்றும் கொடுக்கக்கூடாது. த பெஸ்ட் பொசிஷன் டு கீப் தம் வில் பி ஆன் அ சைட். லெஃப்ட் லேட்டரல் பொசிஷன் இஸ் த பெஸ்ட் பிகாஸ் த ட்ரக்கியா வந்து ஒரு ஸ்லாண்டில் இருக்குது. நீங்கள் லெஃப்ட் சைடை கீழே வச்சு சைடில் வச்சுருந்தீர்கள், அவர் ஒரு நாளும் வாயில் இருக்கும் உமிழ் நீர் அல்லது அவர் தச்சல இனிப்பு போன்ற காரியங்கள் வாயில் வைத்திருந்தால் அது உள்ளுக்கு போகாது. அடுத்தது டு மேக் ஷுர் தட் தே ஆர் வெய்ஸ் க்ளீன், அவர் பல் டென்சர்ஸ் எல்லாம் போட்டு அதை எடுத்து வச்சு அப்படின்றது. இது வைக்கிற நேரத்தில் நீங்கள் அவரை பார்க்கணும், வேறு மூச்செடுக்கிறாரா என்று பால்ஸ் பிடிக்க தெரிஞ்சவர்கள் பால்ஸை பார்க்கலாம். ஆனால் ஒருவர் கான்சியஸ்னஸ் லூஸ் பண்ணுவார் என்றால் நீங்கள் முதல் செய்ய வேண்டிய பர்சனல் ஆகும். ஒரு சூடான இடம் அப்படி இடத்துல இருந்ததாக இருந்தால் அல்லது கிளம்பிட்டு இடம் என்றால் அவரை ஒரு வேறு ஒரு இடத்துக்கு லெஸ் கூல பிளேஸ் கொண்டு போகலாம். ஆனால் கட்டாயம் அவரை பர்சனல் தான் இதில் வச்சிருக்க வேணும். நான் ஹெரேக் பற்றியும் தலையீடு பற்றியும் சில விஷயங்களை சொல்ல விரும்புகின்றேன். கோமனாக தலையடிக்கு காரணம் வந்து
most people for headache, there is no obvious reason that you have to worry about. Couple of panadols will fix it. ஆனால் திரும்பவும் திரும்பவும் தரடி வந்து கொண்டிருந்தால் அதை பற்றி கவனமாக கவனமெடுக்க வேண்டிய காரணம் இருக்கின்றது. மோஸ்ட் ஆஃப் த இன் மெனிய கேசஸ் நான் ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் லைக் ப்ராப்ளம் வித் ரிஃப்ராக்ஷன், ஐ ப்ராப்ளமாக இருக்கலாம், சைனஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், இயர் ப்ராப்ளமாக இருக்கலாம், டென்டல் ப்ராப்ளம், ஆல் தீஸ் வில் ஹேவ் ரிஃபர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், சம் ரீசன் ஃபார் ஹெடேக்னு உள்ள பீப்புள் இஸ் இன்க்ரீஸ் த ப்ரெஷர் வித் தி ஐபால், ரைட், குளோகோமான்னு சொல்கிறார். அப்படி இப்படி பல காரணங்கள் தலையுடைய அவயங்கள் சம்மந்தப்பட்டது. சில சமயங்களில் நான் சொன்னேன், அதாவது குறைந்த தலையிடையிலே ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் தான் டியூமர், பிளட் க்ளாட் அவுட் சைட் த பிரெயின், அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு. Another common reason for headache that you might come across is medication. There are quite a few medications that you நீங்கள் எடுத்து உங்களுக்கு தரக்கூடிய மருந்துகள் என்ற ஒரு தாக்கமாக இருக்கலாம். அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் எப்பொழுதும் ஏதாவது அறிகுறிகளுக்கு வந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது, சரி இன்றைக்கு நான் எனக்கு தலையடிக்குது, இஸ் தேர் எனி திங் எல்ஸ் தட் ஐ டிட் விச் இஸ் டிஃபரண்ட் என்று சொல்லி நீங்கள் அதை நிச்சயமாக அதை பார்த்துக்கொள்ள வேணும். ஒன் ஆஃப் த காமன் திங் தட் ஐ சி ஃப்ரம் ஏ பேஷண்ட்ஸ் இஸ் த தலையடியையும் பிளட் ப்ரெஷரையும் ஈக்குவேட் பண்ணி பார்க்கறது. Is very unusual for blood pressure to be the reason for the headache. Blood pressure 240 250 pole level la vandal thaladikkalame aliye oliye 180 190 200 and the level la thaladik kaaranamaga irukka mudiyadhu. Thaladikalukku some unusual causes, especially in elderly, irukku, like temporal arthritis where the pakkathungal adikkum, தொட்டால் கூட அடிக்கும், அப்படிப்பட்டதற்கு சில அதெல்லாம் அன்யூஷுவல் ப்ராசஸ், பட் ஒன் ஹேஸ் டு பி அவேர். ஸோ தலையடி போகையில் திருப்பி திருப்பி வரதுன்னா நீங்கள் கட்டாயம் டாக்டர்கிட்ட போகணும். என்ன சம்டைம் தே மேட் ஹேவ் டு டூ அ பயாப்சி ஹியர் அண்ட் ஃபைண்ட் அவுட் வெதர் தேர் இஸ் டியூ டு சம் பிளட் வெசல் ப்ராப்ளம், இன்ஃபர்மேஷன் ஆஃப் பிளட் வெசல். தேர் ஆர் ஆல்சோ சம் அன்யூஷுவல் காஸ் ஆஃப் ஹெடேக் லைக் ட்ரைஜெமினல் நியூரல்ஜியா, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் அ நர்வ், இரிட்டேஷன் ஆஃப் அ நர்வ் காசிங் இட், ஹேஸ் டு பி டெல்ட் இன் அ செப்பரேட் வே. பட் அப்பேற்பட்ட தலையடியில் உங்களுக்கு எதிரியும் நீங்கள் விரும்பினாலும் இருக்க முடியாது, நிச்சயமாக டாக்டரை கண்டுதான் ஆக வேண்டும் என்றால் அது மிகவும் பயங்கரமான தலையடிகளாக இருக்கும். நான் இது சம்மந்தப்படாத குறிப்பை நான் சொல்ல விரும்புகின்றேன் என்னட்டு சொன்னால், நான் அனுபவத்தில் சொல்கிறேன் என்று சொன்னால், பல நோயாளிகள் இது எங்களை எங்களோட தமிழர்களை பொறுத்ததல்ல, மற்றவர்களையும் பொறுத்தது, டாக்டர்களும் வரும்பொழுது என்ன மருந்து எடுக்கிறார்கள், எந்த டோஸ் எடுக்கிறார்கள், எப்போ துவங்கினார்கள் என்று பற்றி தெரியாது. முக்கியமாக மூன்று நாள் மருந்து இருந்தென்றால் அது முழுதாக தெரியாது. ஆகவே நான் திரும்பவும் திரும்பவும் சொல்லுவது, இந்த வருஷம் நான் திரும்பவும் அதை ஒரு பேஞ்சலிக்கலாம் எல்லாருக்கும் சொல்லி கொண்டு வரேன்டா, நீங்கள் ஏதாவது மருந்துகள் எடுப்பதாக இருந்தால் கட்டாயம் ஒரு பேப்பரில் அதன் பெயர், டோஸ், ஹவ் மெனி டைம்ஸ் டே என்றது எழுதி உங்களுக்கு ஞாபகம் இருந்தால், எப்பொழுது தொடங்கப்பட்டது, யாரால் தொடங்கப்பட்டது என்று குறித்து வைத்திருந்தால் மிகவும் உபயோகமாக இருக்கும். அந்த நோய் அந்த மருந்து நிப்பாட்டப்பட்டால் எப்பொழுது நிப்பாட்டப்பட்டது என்று சொல்லி அதை குறுக்க பற்றி வைத்திருந்தார். எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கின்றால், நீங்கள் பிளட் ப்ரெஷர் உங்களுக்கு கண்டு வைங்க, உதாரணமாக நீங்கள்கிட்ட பாருங்க பிளட் ப்ரெஷர் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு மருந்து உங்களுக்கு பாவிக்கப்பட்டிருக்குது, அது வேலை செய்யலை என்ற நல்ல ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை அதை நீங்கள் வச்சுருக்கிற இன்ஃபர்மேஷன்களுக்கு தரும். இரண்டாவது, உங்களுக்கு ஒரு மருந்து கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த மருந்தினால் கால் வீக்கம் அது நிப்பாட்டப்பட்டிருக்கும் அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். மற்றது, மருந்து என்ன மருந்து என்று தெரியாவிட்டால் எங்கள் வேலை கடினமாகும். யாரும் கெஸ்ட் ஒர்க்கில் மருந்துகள் கொடுத்தால் நீங்கள் ஒரே மருந்து ரெண்டு மடங்கு எடுக்க வேண்டிய கட்டணம் வரும். ஆகையினால நீங்கள் மருந்து எடுப்பவர்கள் அனைவரும் நீங்கள் எடுக்கும் மருந்து குறித்த குறிப்புகளை வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது, நீங்கள் நிச்சயமாக உங்கள் வருடத்துக்கு ஒன்று இரண்டு முறை சுவாபிகள் கூட நீங்கள் கட்டாயம் கூட பிளட் ப்ரெஷர், பிளட் கொலஸ்ட்ரால், பிளட் சுகர் ஏற்பட்ட சாமானின் அப்படிப்பட்ட காரணங்களை நீங்கள் கட்டாயம் உங்கள் டாக்டரிடம் சென்று நீங்கள் சரி பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது, கூடிய மட்டும் நீங்கள் ஒரு ஜிபியிடமே செல்ல வேண்டும். ஒரு சிறிய காரணத்துக்காக மற்றவர்கள செல்லலாம், ஆனால் உங்கள் தொடர்பான
ஒரு நோய் இருக்கும் என்றால் நீங்கள் கேட்டால் இது காரணம் என்றால் இதில் ஒரு அவருக்கு உள்ள பற்றின் உயர் முழுவதும் தெரிஞ்சிருக்கும் குறிப்போடு இருக்கும் அண்ட் செகண்ட்லி தேர் சம்திங் கால் லாயல்டி ஃபேக்டர் த சேம் ஷாப் யூ கோ டு த சேம் பெட்ரோல் ஸ்டேஷன் கோ டு சே த ஃபேமிலியாரிட்டி அண்ட் லாயல்டி இதே எங்களை தமிழ் மக்களே இல்லை நான் மொத்தமாக பார்த்தேன் பிரைஸ் பண்ணுவது there's a tendency of keeping on changing GPs and ultimately the person who loses is the patient because they will know that this patient next day will next week will go to somebody else so there is no loyalty notes keeping and things like that. So adhai ningal kattayam adutha mukkiyamana ungalku theravadi warning enna sonnal indru marundugal liberalize pannapattirukku adhaavadhu ore marundu 4 alladhu 5 different pairil irukkirathu இது குறித்து நான் சொல்லும் அட்வைஸ் முடிந்தவால் நீங்கள் ஒரே ஃபார்மசியில் மருந்துகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படி என்றால் உங்களுக்கு அங்கே ரெக்கார்ட் இருக்கும் போன சென்ற கிழமை கூட ஒரு நோயாளி என்னிடம் வேறு இனத்தை சேர்ந்தவர் மூன்று மருந்து ஒரே மருந்தை மூன்று வித நியமிலே எடுத்துக்கொண்டிருக்கிறார் அவர் மூன்று ஃபார்மசியில் வேண்டி இருக்கிறார் ஒரு மற்றது இன்னொரு கெட்ட பழக்கம் பழைய பிரிஸ்கிரிப்ஷனாக வச்சிருக்கிறது துறை அப்போ அதால் சேம் மெடிசன் இன் த்ரீ டிஃப்ரெண்ட் நேம்ஸ் பர்சன்ஸ்க்கு பிகாஸ் ஐ மேக் இட் அ ப்ராக்டிஸ் மை ஸ்டாஃப் டெல் தம் டு பிரிங் ஆல் த மெடிசன்ஸ் ஐ சோ சேம் மெடிசன் இன் த்ரீ டிஃப்ரெண்ட் நேம்ஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நிப்பாட்டுவேன் ஸோ இப்போ ஏற்பட்ட தாக்கங்களே ஏற்பட்டேன் நான் கடைசி ரெண்டு மூணு நிமிஷம் சின்னதுக்கும் நான் என் பேச்சுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் இது ஒரு தருணம் கிடைச்சபடினால நான் இப்போ ஏற்பட்ட பிரச்சனை இல்லை நான் இப்போ இந்த பேச்சை முடிச்சுக்கொண்டு நான் உங்களோட கேள்விகளுக்கு முடிந்த அளவில் மறுமலை சொல்ல விரும்புகிறேன்